ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அண்ட் ராஜ் அகாடமி இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் டென்த்து வால்யூம் ஒன்றில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பார்த்துருக்கோம் இந்த லெசனில் இது வந்து மூணாவது வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலாம் பார்க்கலாம் மறக்காமல் பார்த்துக்கோங்க சரியா சரி ஓகே இப்போ நம்ம வந்து ராமலிங்க சுவாமிகள் வைகுண்ட சுவாமிகள் இன்னொன்று நமக்கு வந்து பார்த்தோன்னா அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ப்ளஸ் புக் பேக் பேரோட ஆன்சரையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ராமலிங்க சுவாமிகள் இவரை பற்றி சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுப்போம் வள்ளலார் அப்படின்னு அழைக்கக்கூடிய அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த ராமலிங்க சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா வல்லலார் ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் அப்படின்னு இவர் வந்து சொல்லுவாங்க சிதம்பரத்துக்கு பக்கத்தில் மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் பிறந்தவராக இந்த ராமலிங்க அடிகளர் அல்லது ராமலிங்க சுவாமிகள் அல்லது வள்ளலார் இவர் வந்து பிறந்தாருன்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு இவருனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அன்பு தான் சரிங்களா ஸோ எல்லார் மத்தியிலையும் அன்போடு இருங்க அப்படிங்கிறதான் இவருக்கு முக்கியமான ஒரு ஒரு டார்கெட்டாக இருந்திருக்கு ஸோ எதையும் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கறத தான் ஜீவகாருண்யம் அப்படிங்கிறாங்க ஸோ இது எல்லாருக்கும் மத்தியிலையும் ஸோ எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அது அந்த உயிரினத்துக்கு கூட அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நெறிகளை தான் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்றாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பை இவர் வந்து நிறுவினார் அது அதுக்கடுத்து நமக்கு வந்து பார்க்கும்போது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பெயர் மாற்றம் அடையப்பெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சிவரனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் எல்லார் மத்தியிலையும் அன்பை காட்டுங்க எதுக்கு பகைமை பாராட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இலவசமாக ஒரு உணவகத்தையும் இவர் வந்து வடலூரில் தொடங்கியிருக்காரு எந்த ஊருன்னு கேட்கலாம் சரிங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க தென் இவரினுடைய கருத்துக்களுக்கு இந்த பழமைவாத சைவர்கள் அப்படிங்கிறவங்க ஸோ ஏன்னா இவருடைய கருத்துகள் வந்து அவங்கள துன்புறுத்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஸோ டாமினேட் பண்ணி பண்ணுற மாதிரி இவர் வந்து சொல்லுவாங்க அ அறியாமையினுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரினுடைய பாடல்களை அறியாமையின் பாடல்கள் ஒன்று தெரியாமல் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ராமலிங்க சுவாமிகளை நமக்கு வந்து மு அதுக்கு இருக்கக்கூடிய அந்த சைவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இவரினுடைய கருத்து அதை அப்போ ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தென் அதுக்கடுத்து வைகுண்ட சுவாமிகள் ஸோ வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறது இவர் வந்து கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் வந்து சாமி தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இவர் வந்து பிறந்தாருன்னு சொல்லுவாங்க இவரினுடைய பேருக்கு முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாமா ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இது வந்து இப்படி அர்த்தம் இருக்கிறதுனால உயர் சதி மக்கள் இதை வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சுட்டு ஸோ அதுக்கு அதனால் இந்த மாதிரி பேர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குட்டி அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் பேரை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வைகுண்ட சுவாமிகளை சொல்லியிருப்பாங்க தென் வைகுண்ட சுவாமிகள் ஆங்கில ஆட்சியையும் திருவிதாங்கூர் அரசினுடைய ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகளின் ஆட்சி என்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்றும் விமர்சித்தார் இது எப்படி சொல்லியாருன்னு பாருங்க ஆங்கில ஆட்சியும் திருவிதாங்கூர் அரசினுடைய ஆட்சியும் வெள்ள பிசாசும் கருப்பு பிசாசினுடைய ஆட்சி அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அதை எதிர்த்திருக்காரு த நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது ஆண்டு சாதி வேற்றுமைகளை ஒழிப்பதற்காகவும் சமூக ஒருங்கிணைப்புக்காகவும் சாமி தோப்பில் தனது தியானத்தை துவங்கினார் ஸோ இங்கே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கருத்துக்களை முன்வைக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவரினுடைய தியானத்தை ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது வருஷத்துலேருந்து இந்த நெக்ஸ்ட்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்கள் தெய்வங்களுக்கென கோவில்களை பெற்றிருக்கிறது பெற்றிருக்கவில்லை ஸோ எப்படின்னா அதுக்கு முன்னே நமக்கு வந்து பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே விடாமல் இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல ஸோ இப்போ வரும்போது இவங்களுக்குன்னு தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு கோயில் அப்படிங்கிறது ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவர் வே வேறு என்ன விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படின்னா ஸோ எந்த உருவம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதாவது விலங்குகளை வந்து வணங்குறது அதை பழி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் வந்து சொல்லியிருப்பார் தென் அந் இவர் இருக்க காலகட்டத்தில் இந்த கோவில்களும் இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அப்படி இருந்து அதனால் நமக்கு வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு செங்கலே ஒரு களிமண்ணோ அந்த மாதிரி வச்சு தான் ஒரு இது மாதிரி பண்ணி அதில் வந்து கோவில் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது சரிங்களா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க அதில் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை இந்த பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை சும்மா சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ விலங்குகளை வணங்குறத அவர் வந்து நிராகரித்தார் இந்த ஒரு விலங்கினத்தை எடுத்துகிட்டு இது கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது இல்லை அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லியிருந்தார் தென் பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்கள் ஒருங்கிணைப்பதற்காக எல்லாரையும் ஒருங்கிணைத்து பண்றதுக்காக ஒரே இடத்துல டீமா போட்டு ஒரே இடத்துல எல்லாரும் மொத்தமா உட்காந்து சாப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க வைகண்ட சுவாமிகள் சமத்துவ சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நிறுவி அந்த அமைப்பின் மூலமாக எல்லா ஜாதிக்காரங்களும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து பண்ணாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க தென் இவரை நமக்கு எல்லாரும் மரியாதையோட ஐயா அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லுவாராம்மா இவர் பின்பற்றப்பட்ட அந்த வழியினால் அவரை அதனால் அவரை பின்பற்றிருக்கக்கூடிய மற்றவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவரினுடைய கருத்துக்களை ஐயா வழி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லுவாங்களாமா தென் இவரினுடைய நூல்கள் அப்படிங்கிறது அகில திரட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய மொத்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே நூலாக சொல்லி அகிலத்திரட்டு அப்படிங்கிறத நமக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தென் நெக்ஸ்ட்டு அயோத்திதாசர் ஸோ அயோத்திதாசர் அப்படிங்கிறது தமிழ் அறிஞராக விளங்கக்கூடியவர் மட்டும் இல்லாமல் ஒரு சித்த மருத்துவராக ஒரு பத்திரிகையாளராகவும் விளங்கியிருக்காரு யார் அயோத்திதாசர் சரிங்களா ஸோ கேட்கலாம் சித்த மருத்துவராகவும் பத்திரிகையாளராகவும் விளங்கிய யா யார் அப்படின்னு கேட்கலாம் விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்டுட்டு ஸோ அயோத்திதாசராக இருக்கட்டும் வேறு ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து விவேகானந்தர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து கேட்பாங்க இவர் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி இது எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கு ஸோ இவரும் பார்த்தோம்னா சாதிய அந்த கட்டுப்பாடுகளுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து பத்தனை பேடி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிறையா வந்து பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒடுக்கப்பட்டோரின் கோவிலுக்கு நுழைவு ஸோ அதாவது அவங்க போகக்கூடாதுன்னு இருந்தாங்கல்ல அப்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கு தான் ஒடுக்கப்பட்டோரின் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாஸ் அத்வைதானந்தா சபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் இவர் வந்து நிறுவிருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி இரண்டாவது வருஷம் அயோத்திதாசரும் ஜான் திரவியமும் என்பவரும் திராவிடர் கழகம் எனும் அமைப்பை இவங்க வந்து நிறுவி இருக்காங்க அயோத்திதாசரும் ஜான் திரவியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க தென் மேலும் இது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாவது வருஷம் திராவிட பாண்டியன் எனும் இதழையும் தொடங்கியிருக்காங்க ஸோ திராவிட பாண்டியன் என இதழ் எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று நிறுவிருக்காங்க இதுவும் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க தென் அவர் அவ் அமைப்பினுடைய முதல் மாநாட்டை நீலகிரியின் நடத்தியிருக்காங்க சோ திராவிட மகாஜன சபையினுடைய முதல் மாநாடு எங்கு நடந்தது அப்படின்னு கேட்டா நீலகிரியில் நடந்துச்சு தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி அதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் காலமாகும் வரையில் தொடர்ந்து வெளியிட்டார் ஸோ இந்த அயோத்திதாசரை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது அயோத்திதாசர் வெளியிட்ட ஒரு வாராந்திர பத்திரிகையாக சொல்கிறாங்க அந்த பத்திரிகையின் மூலமாக அவருக்கு என்னென்ன கருத்துக்கள் தோணுச்சோ அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தான் கொடு வச்சுருக்காரு அதை வாராந்திர பத்திரிகையாக தென் ஹச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தினுடைய விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாவது வருடம் இலங்கை சென்ற அவர் அங்கே பௌத்தத்தை தழுவுனாரு ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த வெறுப்பினுடைய காரணமாக பௌத்த மதத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை சென்னையில் நிறுவிக்கார் ஸோ அது மட்டும் இல்லாமல் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் இவர் வந்து நிறுவிருக்கார் தென் சாதியற்ற திராவிடர்கள் அதாவது சில கணக்கெடுப்புகள் வரும்போது என்ன ஜாதின்னு கேட்டால் நாங்கள் சாதியே இல்லாத திராவிடர்கள் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து முன்மொழிஞ்சிருந்தார் ஸோ இந்த வார்த்தையை கொடுத்து இதை சொன்னது யாருன்னு கேட்கலாம் சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அயோத்திதாசரை சொல்லியிருப்பாங்க சரியா ஸோ இதோட இந்த க கன்டென்ட் இந்த லெசனில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது நமக்கு கவராகி முடிச்சிருச்சு ஸோ நம்ம புக் கூடிய ஆன்சரையும் சேர்த்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது ஒழிக்கப்பட்டது உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிறது எந்த வருஷம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாவது வருடம் ஒழிக்கப்பட்டது தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பட்ட சமாஜத்தினுடைய பெயர் ஆரிய சமாஜம் தென் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாவது ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றுவதற்கு வழிகோலியது ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கோப்தார் யாருடைய முழுக்கம் பார்சி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் பாபா ராம்சிங் சுவாமி ரதானந்தா என்பவர் ஆரிய ஜமாஜத்தில் பிளவை ஏற்படுத்தியவர் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் எம் ஜி ராணடே தென் சத்யார்த பிரகாஷ் எனும் நூலினுடைய ஆசிரியர் தயானந்த சரஸ்வதி தென் கோடி டேலங்களை நிரப்புக ஃபஸ்ட்டு டாஸ் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் யாரு ராமலிங்க சுவாமி சரிங்களா ராமலிங்க சுவாமி தென் புனே சர்வஜனிக் சபாவை நிறுவியவர் யார் எம்ஜி ராணடே எம் ஜி ராணடே எம் ஜி ராணடே தென் சத்திய சோத சமாசத்தை தொடங்கியவர் ஜோதிபாய் பூலே ஜோதிபாய் பூலே தென் நாலாவது கொஸ்டின் குலாம் கிரி நூலை எழுதியவர் குலாம் கிரி அப்படிங்கிறது எழுதினவர் ஜோதிபாய் பூலே சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூல் டேஸ் நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது ஆரிய ஜமாஜத்தின் நேர்மறை கொள்கைகளை பட்டியலிடுகிறது ராமகிருஷ்ணா மிஷன் டேஸ் ஆல் நிறுவப்பட்டது சுவாமி விவேகானந்தரினால் நிறுவப்பட்டது தென் ஏழாவது கொஸ்டின் அகாலி இயக்கத்தினுடைய முன்னோடி ஆவார் யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிங் ஷபாவே அப்படின்னு ஸோ கிங் ஷபா அப்படின்னு தான் தென் அதுக்கடுத்து கேரளாவின் சாதிய கட்டுமானத்தில் வியத்தகு மாற்றங்களை கொண்டு வந்தது எது சொல்லியிருப்பாங்க இது நாராயணகுரு அவருடைய இதில் நாராயண தர்மபால யோகம் அப்படிங்கிறத சொல்லுவோம்ல அதை தான் கொடுத்துருப்பாங்க நாராயண தர்மபால யோகம் அப்படின்னு சொல்லிட்டு தர்மபாலன யோகம் தென் ஒரு பைசா தமிழன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயோத்திதாசர் அவர் வந்து துவங்கி வச்சது தான் ஒரு பைசா தமிழன் அயோத்திதாசர் தென் சரியான கூற்றை தேர்வு செய்து எழுதுக ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார் ஸோ ராஜாராம் அப்படிங்கிறது ஒரு கடவுள் தான் இருக்குது அதே ஒரு ஒரே ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி விஷயந்தான் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ உருவ வழிபாட்டரை ஆதரித்தார் அப்படிங்கிறது இல்லை சமூக தீமைகளை கண்டனம் செய்வதை எதிர்த்து அவர் கண்டனம் செய்த எதிர்த்தார் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லை ராஜாராம் மோகன் ரே கவர்னர் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார் ஆதரிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஸோ அதனால் கூற்று ஒன்று மட்டும் நமக்கு வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க தென் பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாரம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது செகண்டு இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சம்பதிகளையும் சாதிக்கலப்பு சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது ஸோ அந்த சம்பந்தங்களையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவிக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தென் ஜோதிபாய் பூலே ஆண்களின் மேம்பாட்டிற்காக பணியாற்றினார் பிரார்த்தனை ஜமாஜம் பஞ்சாபை பிறப்பிடமாக கொண்டது ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்டும் செகண்ட் மட்டும் தான் நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஃபர்ஸ்டும் செகண்ட் மட்டும் நமக்கு வந்து சரி ஒன்று இரண்டு ஆகியன சரி தென் மூணாவது கொஸ்டின் ராமகிருஷ்ண மிஷன் கல்வி உடல் நலம் பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல் போன்ற சமூக பணிகளில் செயலாக்கத்துடன் ஈடுபடுகிறது ஸோ ஒன்று கொடுத்து ஈடுபட்டது தென் பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனோடு இணைவதை ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார் ஸோ இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு கூற்று அதாவது ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ண மிஷனை ஏற்படுத்தினா இது கிடையாது விவேகானந்தர் தான் அதுக்கு ஆன்சர் அடுத்து ராமகிருஷ்ணர் வங்க பிரிவினை எதிர்த்தார் ஸோ இது ஆப்ஷனும் கிடையாது ஸோ ஃபர்ஸ்டும் செகண்ட் மட்டும் நமக்கு வந்து சரி அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க த நெக்ஸ்ட் கூற்று ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார் ஜோதிபா பூலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார் விதவை மறுமணத்தை ஆதரித்தார் விதவை மறுமணம் ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான் ஸோ ஆப்ஷன் பி தென் ஃபர்ஸ்ட் ஐயாவளி செகண்ட் வந்து திருவருட்பா பாபா தயால்தாஸ் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தேவேந்திரநாத் ஸோ இதில் ஐயாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகளை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஐயாவளின்னு சொல்லிட்டு திருவருட்பா அப்படிங்கிறது ஜீவகாருண்ய பாடல்கள் தென் பாபா தயால்தாஸ் அப்படிங்கிறது நிரங்கரி இயக்கம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படிங்கிறது விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் தேவேந்திரநாத் அப்படிங்கிறது ஆதி பிரம்ம ஜமாஜம் தேவேந்திரநாத் அப்படிங்கிறது ஆதி பிரம்ம ஜமாஜம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரியா சரி ஓகே இதோட இந்த லெசன் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வரணும் உங்களுக்கு கரெக்டாக வந்து டைம்க்கு வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல்லைக்கான் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியே மேக்ஸிமம் எல்லா லெஸனும் கவர் பண்ணி முடிச்சிட்டோம் அத்தனை வீடியோஸுமே தனித்தனி ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோஸும் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்த வீடியோவில் இன்னொரு டாபிக் கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ